ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பர்கள் பார்த்துக்கொண்டிருப்பது என்எஸ்டிசி தமிழ் யூடியூப் சேனல். நான் நேமத் முகமது. நானே கேள்வி, நானே பதில். நேற்று நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரமே. ஆமாம், சிறப்பான தரமான சம்பவத்தை ஒன்று பண்ணியிருக்காரு. என்ன பேசியிருக்காருனாக்கா, தமிழ்நாடு மக்கள் நீட் எக்ஸாமுக்காக விளக்கம் கேட்டாங்களே, கொடுத்தீர்களா? இப்படியெல்லாம் வந்து அந்த மாநில மக்கள் வந்து வஞ்சித்திருந்தீங்கன்னாக்கா, நீங்கள் இப்போதும் மட்டுமில்லை எப்போதும் அந்த மாநில மக்களை ஆட்சி செய்ய முடியாது, ஆளவே முடியாது. அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். எவர் நெவர் ரூல் த ஸ்டேட், பிகாஸ் அந்த மக்கள் வந்து பகுத்தறிவு கொண்டு சிந்திப்பவர்கள். அதனால அங்கே அவர்கள் ஆட்சி அவர்களை ஆளலாம் என்று நீங்கள் உங்களுடைய கனவு ஒருபோதும் பலிக்கப் போவதில்லை அப்படின்னு கொஞ்சம் பயங்கர சூப்பரா பேசிட்டார். வள்ளிமண்டல பேசியிருக்காரு. தமிழ்நாட்டு மக்களுடைய மைண்ட் வாய்ஸ் அப்படியே கரெக்டா கேட்ச் பண்ணி அவர் இந்த ஒரு உரையை நிகழ்த்திருக்காரு. ஏன்னா அவருக்கே தெரியும், தீவிரவாத கொள்கை இல்லாத மிதவாத கொள்கை கொண்ட காங்கிரஸ் கட்சியே 1967 பிறகு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியல. 1989 தேர்தலில் அந்த கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி ராஜீவ்காந்தி அவர்கள் கிட்டத்தட்ட 20 முறைக்கு மேல் திரும்ப திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் செய்தும் கூட அப்போது அவர்கள் தனித்திருப்பு போட்டியிட்டு 26 தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெற முடிந்தது. அப்படிப்பட்ட நாமே தீவிரவாத மதவெறி தன்மைக்கு இல்லாத காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய முடிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாத நிலையில் இந்த தீவிரவாத மதவெறி கொண்ட இந்த கட்சி எப்படி ஆட்சி அமைக்க முடியும், எப்படி இந்த கட்சி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை அவதானித்து பேசியிருக்கிறார். அது உண்மையிலேயே மிக சரியான வார்த்தை தான். அதற்கான வாய்ப்புகள் எப்பொழுதுமே இல்லை, இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை. தாமரை நிச்சயம் தமிழ்நாட்டில் மலரவே மலராது. ராகுல் காந்தி இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணார்னாக்கா, நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா வேற மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காரு. என்னன்னா, கடந்த சில தினங்களுக்கு முன்பாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் பிரச்சாரம் செய்யும் போது அந்த பிட் நோட்டீஸ் கொடுக்குறாரு, மக்கள்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. அதை கொடுக்கும்போது என்ன செய்யறாருனாக்கா, அப்படியே எச்சு தொட்டு நாக்கள் அந்த கை வெள்ள வச்சு அப்படியே நோட்டீஸ் அப்படி எடுத்து கொடுக்குறாரு. கொரோனாவை பரப்புறாரு. ஒரு சாதாரண படிப்பறிவேற்ற ஒரு மனிதர் செஞ்சிருந்தா பிரச்சனை இல்லை. இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர், எல்லாரையும் மாஸ்க் போடுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்க, கொரோனா வந்து ஒத்துத்திக்கும் அப்படின்ட்டு இந்தியா முழுவதும் பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்திய நாட்டு மக்களின் பாதுகாப்புக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டிய ஒரு உள்துறை அமைச்சர் அவர் நோட்டீஸ் கொடுக்குறாரு. வாயில் எனக்கு நம்ம என்னுடைய வரல அந்த வாயில் வைக்கிறது எனக்கு தான் இருக்குது. அப்படி தொட்டு தொட்டு எச்ச தொட்டு அப்படி இப்படி நோட்டீஸ் கொடுக்குறாரு. அப்படி பண்ணியிருந்தார். நேற்று என்னென்னா, பார்லிமெண்ட்டில் அப்படியே கையை அப்படியே மூக்கில் வரல விட்டு அப்படியே நோண்டி எடுக்கிறார். அதோ சுரங்கப்பாதை உள்ளே ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். அது நோண்டி எடுத்து அப்படியே உருட்டி அப்படி இது பண்ணி விடுறாங்க, சுண்டி விடுறாராம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேமரா கண்களை மாட்டிடுச்சு. திரும்ப திரும்ப வச்சு செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஊடகம் அது ஒரு புரோகிராம் நடத்துகிறாங்க, ஒரு டாக் ஷோ மாதிரி. அதில் அதை போட்டு போட்டு அந்த தொகுத்தோளங்கிற தொகுப்பாளர் ரெண்டு பேரும் அப்படி சிரிக்கிறாங்க, இப்படி கலாய்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும் இப்படின்னாக்கா நார்த் இந்தியாவில் என்ன ஆகும்? நார்த் இந்தியாவிலலாம் பண்ண மாட்டாங்கல்ல. ஏன்னா அவங்களுடைய அந்த பாரதியார் கட்சிக்கு சேவம் செய்து தான் அந்த ஊடகங்கள்லாம் இருக்குது. அதனால் அங்கே தமிழ்நாட்டில் வட இந்தியாவில் வாய்ப்பு இல்லை, தமிழ்நாட்டில் அப்படி ஒரு இது வந்துச்சு. அதெல்லாம் சோசியல் மீடியாவில் ட்ரோல் ஆகி ஷேர் ஆகிட்டே இருந்துச்சு. இப்படி தான் நடந்துட்டுருக்காரு. தமிழ்நாட்டில் தான் ஒருத்தர் மூக்குநுன்றத்துக்கு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு பார்த்தாக்கா, அவரையே மிஞ்சிற அளவுக்கு மூக்குக்குள்ளே விரல விட்டு கையை விட்டு அப்படியே என்னமோ சரக்க வெளியில் எடுத்து அப்படியே சுருட்டி இது பண்ணுறாரு. இது என்ன மாதிரி, எப்படி தான் இப்படிலாம் இருக்காங்க? ஒரு பொது இடத்துல இப்படி இன்டீசன்ஸாக நீங்கள் பண்ணுங்கள், ஓகே மூக்கு சுத்தம் பண்ணவே நல்லது தான் இல்லைன்னு சொல்ல, அது செய்ய வேண்டிய இடம் இருக்குல்ல, குளியரலை செய்யணும், கழிவறையில் செய்யணும், அது மாதிரி பண்ணணும். அதெல்லாம் அதை போய் பார்லிமெண்ட்டில் உட்காந்துக்கிட்டு கேமரா நம்மளை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கு, அதெல்லாம் அந்த பிரஜே இல்லாமல் அப்படியே மூக்கை சொல்ற இது பண்ணி உள்ள கையை விட்டு பார்க்கவே ரொம்ப நரகலாக தான் இருந்துச்சு. அதுவும் கேமராவில் மாட்டிடுச்சு. அப்புறம் நீட் எக்ஸாமில் 61 ஒரு மாணவர் 249 அனுபடிச்சு தேர்ந்தெடுக்காரமே, அவரை விரும்பினால் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து டாக்டர் ஆகலாமே, டாக்டர் ஆகலாம் என்று கூறப்படுகிறது. உண்மையா? கேலிக்கூத்திலே மிக கேவலமான கேலிக்கூத்து எதுனாக்கா இதுதான்.
பன்னிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவர்கள் தான் டாக்டராக வேண்டும். அவர்கள் அவர்களுடைய பன்னிரெண்டாம் வகுப்பு படித்த மதிப்பெண்கள் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் டாக்டர் சீட் வழங்கப்படும். அதற்கு பின் நுழைவுத் தேர்வு இருந்துச்சு, அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டு பிளஸ் டூ மார்க் அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஏன்னா அந்த மருத்துவக் கல்லூரியில் இடம் ஒதுக்கப்பட்டது. அப்படி இருந்த நிலையில் இப்போ நீட் எக்ஸாம் ஒன்று கொண்டு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், எக்ஸாம் எழுதலாம், பாஸ் பண்ணாக்கா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு நிலை வந்துருச்சு. இப்போ 61 வயது ஒரு முதியவர், ஏற்கனவே அரசு பணியில் இருந்து 58 வயசு ரிட்டையர்ட் ஆகி அவர் இருந்தவர், நீட் எக்ஸாம் யார் வேணாலும் எழுதலாம்னு சொன்னதுனால அவரும் அப்ளை பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு, 249 இடத்துல ரேங்க் வாங்கி தேர்ச்சி பெற்றிருக்காரு. இப்போ அவர் விரும்பினால் அரசு கல்லூரிகளில், அரசு மருத்துவக் கல்லூரி எந்த கல்லூரி வேணாலும் சேர்ந்தாலும் சேரலாம், படிக்கலாமா? இப்படி அவர் உண்மையிலே அவருக்கு ஒரு சரி இன்ட்ரெஸ்ட் நான் படிக்கலாமே அப்படின்ட்டு அதை யூஸ் பண்ணலாம் நினச்சாருனாக்கா இப்போ வந்து அது யாருக்கான இடம் பறிபோகுது? ஒரு ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட ஏதோ ஒரு மாணவனுக்கான, கிராமப்புற மாணவனுக்கான வாய்ப்பு இது எதுவும் பறிமுகப்படுகிறது. இவர் 61 வயசில் சேர்ந்தார்னா 4 வயசும் 5 வருஷம் கோர்ஸ் முடிச்சுட்டு 66 வயசில் வெளில வருவார். அதுக்கு பிறகு அவர் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணி எதற்கு இது, இதனால் என்ன பயன் இருக்குது? நீட் எக்ஸாம் வந்து எப்படியெல்லாம் வந்து மனிதர்களுடைய மாணவர்களுடைய வாய்ப்பை பறிக்கிது பாருங்கள். காசு இருந்தால் போதும், நீ 90 வயசா 100 வயசா நோ ப்ராப்ளம், பிரச்சனை கிடையாது, பணத்தை கட்டு, கோச்சிங் சென்டரில் சேரு, நல்லா மக்கப் பண்ணு, இது பண்ணு, எக்ஸாம்னு வந்தாக்கா மா வாமிட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு மார்க் எடுத்தியா ஓகே நீ டாக்டர் ஆகிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா அது என்ன மாதிரியான கொள்கை அது? இது வந்து எப்படிப்பட்ட ஒரு மாணவர்களுடைய வாய்ப்பை பறிக்குது? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ட்டு ஒரு 10% போட்டு கொடுத்து அவங்களுக்கெல்லாம் 8 லட்சரூபா ஒரு மாதம் ஒரு ஒரு வருஷத்துக்கான ஆனுவல் இன்கம் வந்து 8 லட்சரூபாய்க்கு குறையாமல் தான் அவங்களாம் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனாக ஒரு மாதம் சம்பளம் 66,000 வாங்கணும் குறைஞ்சபட்சம். அவங்க 66,000 வாங்கிட்டாக்கா அவங்க வந்து எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அப்படின்னு ஒரு இதை ஒரு பிரிவை உருவாக்கி ஸ்டேட் பேங்க்லேருந்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ இப்படி ஒரு நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிங்கனாக்கா அந்த ரிசர்வேஷன் ஒரு மண்ணாங்கட்டி தேவையில்லை, எல்லா ரேங்கிங் சிஸ்டம் தான் அப்படின்னு சொன்னாக்கா இந்திய மக்கள் என்ன எல்லாமே ஒரே தரத்தில் இருக்காங்களா? எவ்வளோ பேர் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்ன விளிம்பு நிலையில் இருக்காங்க, பொருளாதாரத்தையாக முன்னேறாமல் இருக்காங்க, அவங்களுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ மறுக்கப்படுகிறது? இது வந்து இதுதான் சொல்கிறது, நீட் என்பது மக்களுக்கு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய, மக்களை வந்து மக்களுக்கு தீமை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு பரீட்சை தான். இதை வந்து மீண்டும் நிரூபிக்க விதமாக தான் இப்படி ஒரு 61 வயசு ஒரு ஒரு முதிர்ந்த வாலிபர் தேர்வாயிருக்காரு. அவர் 249 இடத்துல தேர்ச்சி பெற்றிருக்காரு. அவர் விரும்பினால் அவர் எந்த கல்லூரியில் வேணாலும் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு நிலை உருவாக்கி வச்சிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலை மாற வேண்டும். தமிழ்நாடு, தமிழ்நாட்டு அரசாங்கமும் சரி, எதிர்கட்சிகளுடன் இணைந்து நீட் எக்ஸாமை ஒழிக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். கூடிய விரைவில் தமிழ்நாட்டிற்கு நீட்டிலிருந்து விளக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக நாம் தொடர்ந்து சட்ட போராட்டங்களையும் மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு போராட்டம் நடத்தி கொண்டே இருப்பார்கள். ஓகேயா? இந்த வீடியோ பிடிச்சிட்டவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. என்னுடைய சேனல் பேர் என்எஸ்பிசி தமிழ் யூடியூப் சேனல், கைண்ட்லி சப்ஸ்கிரைப். ஓகேயா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறொரு அரசியல் நிகழ்வு பற்றிய வீடியோவில் சந்திப்போம். பாய்.